வணக்கம் நேயர்களே. தமிழ் சினிமா பிரபல மூத்த இயக்குனர் ஒருவர் திடீர் மாரடைப்பால் உயிரிழந்திருக்கக்கூடிய செய்தியானது ஒட்டுமொத்த ரசிகர்களையும் சினிமா திரை பிரபலங்களையும் மிகப்பெரிய சோகத்திற்கு உள்ளாக்கியிருக்கு. கடந்த சில காலங்களாகவே சினிமா திரையுலகத்தில் இருந்து இறப்பு செய்திகள் அதிகமாக வெளிவர ஆரம்பிச்சிருக்கு. அந்த வரிசையில் தமிழ் சினிமா திரையுலகத்தினுடைய மூத்த பிரபலங்கள் எத்தனையோ பேர் எதிர்பாராத விதமாக உயிரிழந்து போனாங்க. அந்த வரிசையில் பார்த்தோம் அப்படின்னா, 80களின் காலகட்டத்தில் தமிழ் சினிமா திரையுலகத்தில் பிரபல இயக்குநராகவும் இசையமைப்பாளராகவும் வளம் வந்தவர் தான் கங்கை அமரன். கரகாட்டக்காரன் உள்ளிட்ட ஏராளமான வெள்ளி விழா திரைப்படங்களை தமிழ் சினிமா திரையுலகத்திற்கு கொடுத்திருக்காரு. இசைஞானி இளையராஜா அவர்களினுடைய சகோதரரான கங்கை அமரன் அவர்கள் ஆரம்ப காலகட்டத்தில் இருந்தே இளையராஜா அவர்களோட பயணம் செஞ்சுக்கிட்டு இருக்காரு. இருந்தாலும் அவருக்குன்னு உள்ள ஒரு தனித்துவத்தின் மூலமாக திரைப்படங்களை இயக்கியிருக்காரு. நிறைய திரைப்படங்களுக்கு இசையமைச்சிருக்காரு. ஒரு பாடலாசிரியராகவும் வளம் வந்து ஏராளமான வெற்றி பாடல்களையும் கொடுத்திருக்காரு. இருந்தாலும் இன்றைக்கு வரைக்குமே அவருக்கான அங்கீகாரமானது முழுசாக கிடைக்கல. இவர் இசையமைத்த எத்தனையோ பாடல்கள் இசைஞானி அவர்கள் இசையமைத்ததாகவே இன்னைக்கு வரைக்கும் நம்பப்பட்டிருக்கு. அதே போல் இவர் எழுதி வெற்றி பெற்ற பல பாடல்கள் இன்றைக்கு வரைக்குமே வைரமுத்து அவர்கள் எழுதியதாக நிறைய பேர் நினச்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால் நிறைய திறமைகள் இருந்தும் கூட இவர் ஒரு அங்கீகாரம் செய்யப்படாத மனிதராகவே தமிழ் சினிமா திரையுலகத்தில் வளம் வந்திருக்காரு. அப்படி இவருடைய பல திரைப்படங்களில் இவருக்கு உதவி இயக்குநராக பணிபுரிந்த உதவி இயக்குனர் சித்து என்கிற சித்தேஸ்வரன் அவர்கள் தான் உயிரிழந்து போயிருப்பதாக தகவல்கள் வெளியாகியிருக்கு. இவருக்கு வயது 60. கரகாட்டக்காரன் உள்ளிட்ட கங்கை அமரன் அவர்களினுடைய பல திரைப்படங்களில் இவர் உதவி இயக்குநராக பணிபுரிஞ்சிருக்காரு. இயக்குநராக மாறி 1997 விக்னேஷ் தேவயானியை வச்சு காதலி என்கிற திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. அடுத்ததாக மன்சூர் அலிகான் அவர்களை கதாநாயகனாக வச்சு ஒரு திரைப்படத்தை இயக்குனார். ஆனால் சந்தர்ப்ப சூழ்நிலைகளால் அந்த திரைப்படம் வெளிவரல. சினிமாவை விட்டு சீரியலுக்கு வந்து ரோஜா உள்ளிட்ட பல தொடர்களுக்கு வசனகர்த்தாவாகவும் இருந்திருக்காரு. திடீரென சென்னையில் மாரடைப்பின் காரணமாக இயக்குனர் சித்து என்கிற சித்தேஸ்வரன் அவர்கள் உயிரிழந்த செய்தியானது சினிமா திரையுலகத்தில் மிகப்பெரிய சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. இவருடைய இறுதி அஞ்சலியானது இவருடைய சொந்த ஊரான ஈரோடு மாவட்டம் சிவகிரி பகுதியில் நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதில் இன்னொரு கொடுமையான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இவருடைய சகோதரர் ஒருவர் ஒரு திரைப்படத்தை இயக்கியிருக்காரு. அந்த திரைப்படத்தில் இவர் முக்கியமான கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்காரு. இந்த திரைப்படம் இனிமேல் தான் வெளிவரப்போகுது அப்படிங்கிற ஒரு தகவலும் சினிமா திரையுலகத்தில் இருந்து கிடச்சிருக்கு. தொடர்ந்து இந்த நடிகரினுடைய இறப்புக்கு சினிமா திரையுலகினர் தங்களுடைய இரங்கல் செய்திகளை தெரிவிச்சுட்டு வராங்க.